உச்சநீதிமன்ற ஆணைக்கு பிறகு காவல்துறையின் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு செயல்படவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. திமுக ஆட்சியில் அடுத்தவர் நிலங்கள் அத்துமீறி கைப்பற்றப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து அடுத்து வந்த ஜெயலலிதா அரசு தமிழ்நாட்டில் நிலப்பரிப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க காவல்துறையில் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு உருவாக்கி இந்த வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களும் அமைக்கப்பட்டன. பின்னர் இது தொடர்பான அரசாணைகளை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கம் செய்தது. இதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. இந்நிலையில் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு தொடர்ந்து செயல்படுவதாகவும் எந்த பணியும் செய்யாமல் அந்த பிரிவில் பணியாற்றும் காவல்துறையினருக்கு ஊதியம் வழங்கப்படுவதாகவும் கூறி ஸ்டாலின் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்வழக்கு தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா, நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு செயல்படவில்லை எனவும் இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று வழக்கை முடித்து வைத்து ஆணையிட்டனர்.